முதுமையில் மகிழ்ச்சியாக இருப்பதன் ரகசியம் நீங்கள் வயதாகும்போது முதலில் உங்களை பேச்சை கட்டுப்படுத்துங்கள். பிறர் வேலையில் தலையிடுவதை தவிர்க்கவும். உங்கள் பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கவும். கேட்கும் போது மட்டும் அறிவுரை கூறுங்கள். மற்றவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைய முயற்சி செய்யுங்கள். பேரக் குழந்தைகளுடன் விளையாடி மகிழுங்கள். தியானம் செய்து தன்னுடன் இருக்க முயற்சி செய்து மௌனத்தின் தன்மையை புரிந்து கொள்ள முயலுங்கள். குழந்தைகளிடம் நீங்கள் தவறை கண்டால் அமைதியாக இருங்கள். அவர்களின் தவறிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். ஒருமுறை புகழ்பெற்ற கிரேக்க தத்துவஞானி சாக்ரடீஸ் ஒரு நகரத்திற்குச் சென்றார். பயணம் செய்யும் போது அங்கு முதியவரை சந்தித்தார். நற்பண்புகள் கொண்டவர். சிறிது நேரம் பேசிவிட்டு அவர்கள் ஒவ்வொருவருடனும் நன்றாக பழகினார்கள். மற்றவை முதியவர் சாக்ரடீஸை வற்புறுத்தினார். அவரது குடியிருப்புக்கு வர வேண்டும். சாக்ரடீஸ் சம்மதித்து தன் வீட்டிற்கு வந்தார். பழையது ஜென்டில்மேன். ஒரு முழு குடும்பம், பல மகன்கள், பேரன்கள் மற்றும் பேத்திகள் அனைவரும் வீட்டில் இருந்தனர். சாக்ரடீஸ் அந்த முதியவரிடம், உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் வளமும் இருக்கிறது. சரி, நீ இப்போது என்ன செய்வாய்? முதியவர், இப்போது நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இறைவனின் அருளால் நமக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது. வணிகம், அதன் அனைத்து பொறுப்புகளும் இப்போது மகன்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நமது மருமகள்கள் வீட்டை கவனித்துக் கொள்கிறார்கள். இப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதை கேட்ட சாக்ரடீஸ், ஆனால் இந்த முதுமையிலும் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். சொல்லுங்கள், வயதான காலத்தில் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ரகசியம் என்ன? முதியவர் சிரித்துக்கொண்டே, இந்த கட்டத்தில் நான் ஒரே ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். பிறரிடம் அதிகம் எதிர்பார்க்காமல் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையும் வாழ்க்கை. நானும் என் மனைவியும் எங்கள் குடும்ப பொறுப்பை மகன்கள் மற்றும் மருமகள்களிடம் ஒப்படைத்தோம். நான் என் பேரக்குழந்தைகளுடன் சிரித்து விளையாடு. என் குழந்தைகள் தவறு செய்தால் நான் அமைதியாக இருக்கிறேன். அவர்கள் எதற்கும் நான் தடையாக இல்லை. வேலை, ஆனால் என் குழந்தைகள் என்னிடம் ஆலோசனைக்காக வரும் போதெல்லாம் எனது எல்லா அனுபவங்களையும் நான் வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையை அவர்கள் முன் வைத்து அவர்கள் செய்த தவறின் விளைவுகள் குறித்து அவர்களை எச்சரிக்கிறேன். இப்போது அவர்கள் எவ்வளவு செய்கிறார்கள் அல்லது என் ஆலோசனையை பின்பற்றவில்லை மற்றும் அவர்கள் செய்யவில்லையா என்பதை பார்ப்பது என் வேலை அல்ல. பின்பற்றுங்கள். என் மனதை வருத்தப்படுத்த நான் அனுமதிக்கவில்லை. அவர்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று நான் அவர்களை வற்புறுத்தவில்லை. அறிவுறுத்தல்கள், ஆலோசனைக்குப் பிறகும் அவர்கள் தவறு செய்தால் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் வந்தால் நான் மீண்டும் அவர்களை சரியான ஆலோசனையுடன் அனுப்புகிறேன். சாக்ரடீஸ் முதியவரிடமிருந்து இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர், உங்களிடம் உள்ளது இந்த வயதில் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொண்டேன். கற்றல், நீங்கள் வயதின் நான்காவது கட்டத்திற்குள் நுழைக்கிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த பழக்குங்கள். இது மகிழ்ச்சிக்கான முதல் படி. மற்றவர்களின் வேலையில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். எனவே அமைதியாக இருந்து கடவுளின் பெயரை தியானிப்பது ஒரு சிறந்த பயிற்சியாகும். இந்த வயதில் பின்பற்றுங்கள். இந்த கதை அனைவருக்கும் பொருந்தும். இன்று உங்களுக்கு வயதாகவில்லை என்றால் நாளை இருப்பீர்கள். எனவே இன்று வயதானவர்களுக்கு மரியாதை மற்றும் உதவி, அதனால் நாளை யாராவது உதவி மற்றும் மரியாதை செய்யலாம். நீயும் இன்று கொடுக்கப்படுவது நாளை பெறப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள். எங்கள் சேனலுக்கு குள் சேரவும்.